ஈசால கப் நம்மதே அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் தான் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்ச்ல நடந்த ஹைலைட் ஆன விஷயங்களை இப்ப பார்க்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு டெல்லி அணி தான் வந்து டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீம் கிட்ட பேட்டிங் கொடுத்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி அணியில வந்து ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேட்டிங்ல ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு சில பிளேயர்ஸ் மட்டுமே நல்லா விளையாடினாங்க, ஒரு சிலர் எல்லாம் வந்து கம்மியான ரன்ஸ் மட்டுமே இந்த டீம்ல எடுத்திருந்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய டூப்ளசிஸ் இவர் வந்து 11 பாலுக்கு 8 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி இவர் வந்து 14 பாலுக்கு 12 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க, 34 பாலுக்கு 55 ரன் வரைக்கும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த டீம்ல இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் இவர் வந்து பாத்தீங்கன்னா 34 பாலுக்கு 66 ரன் வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. இப்படி இந்த டீம்ல அதிக ரன்ஸ் எடுத்த ரெண்டு பிளேயர்ஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சொல்லாங்க. இவங்களாலே வந்து இந்த டீமுக்கு அதிக ரன்ஸ் வந்து சேர இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா 20 ஓவரோட முடிவுல 189 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. ஆர்சிபி டீம்ல 5 விக்கெட் வந்து விழுந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டெல்லி அணி கிட்ட 190 ரன் எடுத்தா நீங்க வின் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த டீம்லயும் ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் தாங்க வந்து நல்லா விளையாடிருந்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா வார்னர் மற்றும் ரிஷப் பண்டி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டீம்ல அதிக ரன்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் வார்னர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 38 பாலுக்கு 66 ரன்னும் ரிஷப் பண்ட் வந்து 17 பாலுக்கு 34 ரன்னும் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டீம்ல விளையாடின ஒரு சில பிளேயர்ஸ்ல வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸே கம்மியான ரன்ஸ் எடுத்தாங்க. குல்தீப் யாதவ் வந்து 7 பாலுக்கு 10 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து கடைசியில பேட்டிங்ல இறக்குனது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லலித் யாதவ் இவர் வந்து பாத்தீங்கன்னா 4 பாலுக்கு வெறும் 1 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. இப்படி இந்த டீம்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸே வந்து கம்மியான ரன்ஸ் எடுத்தது டெல்லி அணி தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த மேட்ச்ல எல்லா விஷயங்களும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து நம்பிட்டு இருக்காங்க. சோ அடுத்த மேட்ச் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி வந்து 16 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த மேட்ச்ல ஆர்சிபிக்கு இது ஒரு சூப்பரான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். டெல்லி அணி அடுத்த மேட்ச்ல நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் எப்படி வின் பண்ணலாம் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.